గారు18ஆம் அதிகாரம் 18, 19, 20 18ஆம் அதிகாரம் 18, 19, 20 கர்த்தவமடிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது படிக்க 19. போதும். அதாவது இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, ஒரு நல்ல பிரின்சிபல், இது ஆழமான ஒரு பிரின்சிபல், ஒரு விதின்னு சொல்லுவாங்க. இந்த விதியை ஒரு மனுஷன் கை கொண்டவனாக்கா அவனால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். அவனால் கூடாத காரியம் எதுவுமே இருக்காது. என்ன சொல்றாரு? அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாங்களோ பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், அதாவது ஒரு மனம், அதாவது நான் ஒரு மனம், தம்பி வெற்றி வேண்டிய மனம் பாப்பா, நான் ஒரு மனம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு மனம், இவங்க ஒரு வேற மனம், ரெண்டு பேரும் ஒரு மனக்கா காரியம் வண்டியா வேலைக்காகாது. அது ஈடுபடியாகவே இருக்குது, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது. நானும் ஒரு மனம், நான் கொள்கிற அதே மனத்தை இவனும் கொண்டிருந்தானாக்கா ரெண்டு மனம் சேர்ந்தா அந்த ரெண்டு பேரால் எதையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. நானே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், இவன் ஆதாமுக்குள்ள இருக்கிறான். இவன் நன்மை தீமை அறியத்தக்கவன், சரி நான் நன்மை தீமை அறியத்தக்கவன், இவன் ஜீவன் உள்ளவன். ரெண்டும் ஒன்றா சேர்ந்த காரியம் நடக்குமா? அப்போ நான் என்ன பண்ணேன்? நானும் ஜீவ வச்சிருக்கையா இருக்கணும், இவனும் ஜீவ வச்சிருக்கையா இருக்கணும். கண்டிப்பாக பிசாசு தோற்றே போயிடுவான். எங்கள் ரெண்டு பேரும் யாரும் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நானும் நன்மை தீமை அறியத்தக்கி, இவனும் நன்மை தீமை அறியத்தக்கா, ரெண்டு பேருமே தோத்து போடுவோம். போவேண்டாப்பா, இதுதான் விஷயம். அப்போ அல்லேலூயா, கை தட்டுங்க. இதை புரியப்பா சொல்ற பாருங்க. திருப்பி அந்த வருஷத்து பாருங்க, 19ஆவது பாருங்க. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் இது நல்ல உதாரணம் சொன்ன பாருங்க. உங்களில் இரண்டு பேர் பூமியில் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தான். இப்போ கோலியாத்தும் பிசாசும் கேளு, அப்புறம் தாவீதும் தேவனும். நல்லா கவனிங்க. கோலியாத்தும் பிசாசும் ஒரே மனமா இருக்கிறாங்க. என்ன மனம்? இஸ்ரவேலை தோற்கடிக்கணும், இந்த தாவீதை கொண்டு போடணும்னு கோலியாத்தும் என்ன பண்றான்? பிசாசும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க. இங்க தாவீது தேவனோடு கூட, தேவனும் தாவீதும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க. இப்போ தேவனும் தாவீது ஒரு மனமா பட்டதுனால அந்த கோலியாத்து தோற்றே போயிட்டான். கோலியாத்து யார் தோட்டான்னா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்படல, எங்கோவா தேவனை சேவிக்கிற பிசாசோடு கூட ஒருமனப்பட்டதுனால இந்த தாவீதை என்ன பண்ண முடியல, இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியல. மாறாக தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறத பார்க்கணும். நாமும் தேவனும் இணைந்தான், பிதாவாகிய தேவனோடு இயேசுவோடு பரிசுத்த ஆவியானோடு நாம் இணைக்கப்பட்டு உறுதியாக இருந்தாக்கா நமக்கு விரோதமாக எழுப்புற எந்த பிசாசு சக்தியும் தோற்று போயிடும். இப்போ இந்த கோலியாத்தை என்ன பண்ணுறான்? அவன் பெலிசியன், ஆதாம் வழியாக பிறந்த வருவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். பிசாசோடு நல்லா ஒன்னரை கலந்துருக்கிறாங்க. அப்படியே பிசாசோடு பிசாசா இவன் கோலியாத்தான் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ரெண்டு பேரும் கலந்துருக்காங்க, ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே தாவீதுங்கிற மாதிரி இவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறான். பால் சின்ன பையன்தான், தேவனோடு கூட என்ன பண்ணுறான்? ஒரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், நான் துதி எப்போது வாயில இருக்கான். அப்போ கர்த்தர் ஜீவனுடையவராக இருக்கிறாரு. இந்த தாவீது என்ன பண்ணுறான்? ஜீவனுள்ள தேவடைய தாசனாக இருக்கிறான். இவனுக்குள்ள தேவடைய ஜீவன் இருக்குது, கர்த்தரும் ஜீவனாக இருக்கிறாரு. அங்கே பிசா அதாவது கோலியாத்துக்குள்ள நன்மை தீமறியத்துக்கு காரியம் பிசாசு நன்மை தீமறியத்துக்கு கனி ரெண்டு பேரும் மோதுறாங்க. இயேசு யாரு தாவீது ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. அதனால நம்ம இயேசுவோடு கூட ஒருமனப்பட்டா இயேசு வந்து நன்மை தீமறியத்துக்கு வருகிறது. இயேசு ஒரு ஜீவ வித்தத்து கனி. நான் அந்த இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அவரோடு கூட இணைத்து வர்றாரு. அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தா நாம் தேவனோடு கூட ஒன்றரை கலந்துட்டோம். நம்மளை மேற்கொள்கிற எந்த வியாதி கிடையாது, எந்த சாபம் கிடையாது, எந்த பாதாளம் கிடையாது, எந்த பேய் பிசாசு கிடையாது, எந்த லூசி ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை. அல்லேலூயா. அப்போது இயேசு ஜீவ சற்று ஜீவ ரத்தத்தை புசித்து அந்த தேவனுக்கு முழு உலகத்தை வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தினால் நாம் தேவனோடு கூட ஒருமனப்பட்டு விட்டோம். நமக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஒரு காரியம் வாய்க்கவே வாய்க்காது. இந்த இயேசு கிறிஸ்துவாகி அந்த ஜீவ விஷயத்துக்கு நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம ஏற்கனவே பிசாசோடு ஒன்றரை கலந்த விடுறோம். நன்மை தீமை அறியத்தக்க காரியம் நமக்குள்ளே இருக்குது, நம்ம பிறப்பிலே இருக்குது, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் தான் மனுஷன் தோல்வி அடைகிறான். எவ்வளோ பெரிய மனுஷனாக தான் தோற்று போகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆபத்து பிடிக்குது, வியாதி பிடிக்குது, வறுமை பிடிக்குது, மரணம் வருது. ஏன்னா பிசாசோடு கூட ஒருமனம் பண்ணிட்டான் மனுஷன். அதனால் அவனுக்கு பிசாசு காரியெல்லாம் வாய்க்குது. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பல்முடப்படும் வந்து என்ன அதே மாதிரி தான் பார்வோடு ஜீவனை கஷ்டமாக்குற அஸ்வேல் ஜெயில இந்த மோசை அஸ்வேல் ஜெயில பஸ்பா ஆட்டு ரத்தம் தெரிஞ்சு நிலைக்கால பூசை வச்சு அந்த ஆட்டுக்குடி ரத்தத்தோடு கூட இணைக்கப்படுறாங்க. என்னாச்சு? சங்காரத்தில் ஓடிட்டான், வெகித்து கொள்ளிட்டாங்க. செங்கடல் யோதானால் பிரிகிதவனுக்கு கத்திரவன் உதவி செய்கிறாரு. பார்வோடு சேர்ந்து சமுத்திராயத்தில் மாண்டே போனாங்க. ஏன்னா பிசாசோடு இணைக்கப்பட்டவன் பார்வோன் ஆள் பெரிய அந்த எகிப்திய ராஜா தான். ஆனால் ஆதாம் மூலமாக பிறந்தவன் எகிப்திய நன்மார்க்கு துன்மார்க்கு தாயினை பாவத்தில் கருத்தரித்திருக்கிற ஆள் பெரிய ஆள் தான், பெரிய அதிபதி தான், எகிப்திய அதிபதி தான், ராஜா தான் அவர். ஆனால் கிறிஸ்து இல்லாதனால பிசாசோடு இணைக்கப்பட்டதுனால பிசாசு ஒரு மொழி பிசாசு அவங்களாக இருந்தால் சரி, நம்மளாக இருந்தால் சரி, பிசாசு யாரையும் அழிக்கவும் கொள்ளத்திறதுக்காக தான் செய்வான். எல்லாருமே குண்டோடு சமுத்திராயத்தில் விட்டு மாட்டு போனாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்க பஸ்பாட் ரத்தத்தை அடித்து அந்த ஆட்டுக்குட்டி சரீரத்தை அந்த ரத்தத்தை இலைக்காத போது தேவனோடு இணைக்கப்படுறாங்க. தேவனும் இஸ்ரேல் ஜனங்க இணைக்கப்படும் போது அவங்க போய் அப்படி நிற்கிறாங்க. செங்கடல் தான வழிவிடுது. அல்லேலூயா. தேவனும் நீயும் இணைந்து முழு உலகத்தில் அந்த தேவனை வெளிப்படுத்தி விட்டால் இரும்பு கதவு தானாக திறக்குமா, வியாதி தானாக ஓடும், பிசாசு தானாக ஓடும், சாபம் தானாக ஓடும். தேவத்தோடு வருவாங்க, பசுத்தாய் வருவாங்க, வெற்றி செய்யும், ஆசீர்வாதம் தானாக ஒரு ஐஸ்வர்யம் தானாக ஒரு. ஆனால் இணைக்கப்படணும். இயேசு சொல்கிறாரு யோவான் 15 இருக்கு. யோவான் 15 இருக்குங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படி படிக்காத யோவான் 15 படிக்க ஒன்றாவது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அஞ்சாவது படிக்க நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடம் நான் அவனிடம் கவனிங்க ஒருவன் என்னிடம் நான் அவனிடம் இணைக்கப்பட்டா நீ வேண்டிக் கொள்ள எதுவும் கொடுக்கப்படும் சொல்றாரு. எந்த கேட்டாலும் சரி, சின்ன காரியமாக தான் சரி, பெரிய காரியமாக தான் சரி, மரணத்துக்குள்ள வெல்லலாம். அல்லேலூயா. இயேசு மரணத்தை வெல்லலாம், பாதாளத்தை வெல்லலாம், தரித்திரத்தை வெல்லலாம், ஆபத்து விபத்து கொள்ளாதவன் எதையும் வெல்லலாம். ஆனால் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த இயேசு தேவ நீதிக்கு உயிர்த்ததில் இருக்கிறார், அது பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுத்தா நீ தேவனோடு இடைவிடாமல் இணைக்கப்படுகிறாய். தாவீது தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஆபிரகாம் ஈசான் யாக்கோபு தேவனோடு விசுவாசமாக இருந்தார்கள். அவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மோசே தேவனுடைய சிலைகள் எண்ணப்பட்டான், ஆபிரகாம் தேவனுடைய சிலைகள் எண்ணப்பட்டான், யாக்கோபு இவங்கெல்லாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டதுனால தேவனாக ஒருமனப்பட்டதுனால அவருக்கு விரோதமாக எல்லா சவால்களையும் எல்லா சத்துருக்களையும் எல்லாரும் முறியடிக்கிறது பார்க்கணும். கிதியோடு மீதியான் சேனையை கடற்கரை மழை போல நீ ஒரே மனுஷன் முறியடிக்கிறது போல மீதியான் சேனையை முறியடிப்பாய். அந்த கிதியோடு தேவனோடு கூட இணைக்கப்பட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்து அம்மன் புத்திர மோக சேவை எல்லாம் பிசாசோடு இணைந்து வராங்க. கூட்டம் பிரதான கூட்டமாக வராங்க. யோசிப்பு இஸ்ரவேல் கத்திரை பாடி கீழே தொடங்கின போது அந்த மோகோபுத்திர சித்திரை ஓடிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தேவனோடு கூட ஒருமனப்பட்டு இருந்தால் அந்த தேவன் என்ன சொல்றாரோ அதின்படி நீ செய்தால் தண்ணீர் தானா திராட்சரசமா மாறும். இயேசு என்ன சொல்றாரோ அதின்படி செய். அப்போ இது தண்ணீர் திராட்சரசமா மாறுறது போல ஒரு சாதாரண வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாக மாறிடும். இயேசு என்ன சொல்ற அதின்படி செய்ய, பிசாசு என்ன சொல்றான் அதின்படி செய்தா திராட்சரசம் தண்ணியாக மாறிவிடும், மகிமையான வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக போடும். அதனால இயேசுவோடு கூட இணைக்கப்படுங்க. அந்த இயேசுவோட பெரிய கப்ப சோசம் கிடையாது, அவர் ஜீவ விசர்கனையா இருக்கிறார். ஆதாமியாவால இயேசு சாயத்தை அந்த இதே தொடங்க ஜீவ விசர்கனை விசித்தாங்க, தேவடைய சாயல்படி தேவடைய ரூபத்தில் படிந்தாங்க. அவங்க எப்படி பிசாசோடு இணைக்கப்பட்டாங்கனாக்கா, பிசாசு சொல்ற வார்த்தை ஏவாள் கேட்டா, இந்த கடியை பிடிச்சிக்காதே சாகவே சாக சொன்னா, இல்லப்பா அது புஷின்னு சொல்றா. பிசாசு அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கடியை பறித்தால் புஷித்தாள், பிசாசோடு கூட இணைக்கப்பட்டாள். ஆதாமும் புஷித்தாள், உடம்பு பாய்ச்சலாகி போச்சு, பாவரத்தம் பாவத்தை இந்த கழிவு சாகவே சாவாய். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் எல்லோரும் ஆதாம் வழியாய் நன்மத்தை மறியத்தக்க பிறந்து பிசாசோடு இணைக்கப்பட்டதா உலகம் உள்ள ஆபத்துக்கள் விபத்துக்கள் கொலைக்கு வைக்கும் மரணசக்தியை வல்லமையாக்கியே செய்து இப்போது இயேசு வருத்தப்பட்டு பாரசத்துக்குள்ளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த ஏவாள பிசாசு போட்ட மாதிரி ஏவாளே ஏவாலே வா வா வான்னு போட்ட மாதிரி இயேசு வருத்தப்பட்டு பாருங்க, எல்லோரும் எங்கிட்ட வாங்குவாங்க. என்னங்க எதிரியா வந்தோம், நானே ஜீவப்போம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசம் நித்திய ஜீவன் ஒன்று என்றார் சொன்னார். நானே ஜீவ விசுத்துக்கணி, இதை புசி, அதை புசித்து அந்த தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை பிதா குமார் போது ஆதாவுக்கு முழு உலக வாழ்நாளாக காட்டு. உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த பிசாசுவாது வாழ்க்கையே வாய்க்காதுல அல்லா. அப்போ எது லாபம்னு பாருங்க, ஆதாவுக்குள்ள வாய்ந்த லாபமா, கிறிஸ்துக்குள்ள வாய்ந்த லாபமா? கிறிஸ்து தேவ குறித்து ரெண்டாவது பத்லோக ராஜ்யமே அவருக்குள்ள இருக்குது. ஆதாவுக்குள்ள பாதாள ராஜ்யம் இருக்குது, பிசாசுக்குள்ள பாதாள ராஜ்யம் இருக்குது. நம்ம பாதாள ராஜ்யத்தோடு கூட இணைக்கப்பட்ட பாதாள ராஜ்யம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு அந்த தேவன் தனக்கு முழு பரலோக ராஜ்யம் நம்மளை வாங்கி வல்லமையாக்கியே செய்யலாம். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் பவுல், அவன் தான் பேதுரு, அவன் தான் எசராஜாத்தி. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த இயேசு ஜீவனாக இருக்கிறார், ஜீவ விசுத்துக்கனியாக இருக்கிறார், அவர் தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஜெபம். ஆடுவரையுமே சிந்திக்கிற ராஜா, அந்த அருமையான வேலை இணைக்கத்தாவே நாங்கள் பிதாவோடு கூட இணைக்கப்படும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குன்னு சொல்லப்பட்டது. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அனுசரித்து ஆவியானும் ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த இயேசு நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக தன் ஜீவசர ஜீவனத்தை பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். அந்த இயேசு தேவனுக்கு தனது முடிவுகளுக்கு வாய்நாளாக வெளிப்படுத்தும் போது கொடியானது திராட்சத்தில் நினைக்கிறார், மிகுந்த கடைகளை கொடுக்க வேண்டும் வந்தபடி நாங்கள் உங்களோடு கூட இணைக்கப்படுறதா? ஏதாவது தப்பு செய்தால் உடனே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் இணைக்கப்படுகிறதா? கிறிஸ்துவை தேவனுக்கு தனது முடிவுகளுக்கு வாய்நாளாக வெளிப்படுத்தி கூட இருக்கிறதாவே பாவத்தின் சம்பளம் மரணத்தை வெறுத்து தழுகிறோம். தேவ நீச்சம் உயிர்த்ததில் தேவனுக்கு தனது முடிவுகளுக்கு வாய்நாளாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறதாவே இயேசு மத்திய மாற்றுவாழ்வாளர்கள் என்று சொல்லி பிசாச வலையில் அகப்பட்டவர்களெல்லாம் நல்ல மேம்பட்ட நாளும் ஜீவனே கூட தேவத்தை உங்களுக்கு பிசாசோடு இணைக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்பட்டு பிசாச வலையில் அகப்பட்டு யாரும் விடுதலையாக பசுத்தாகி அபிஷேகத்தோடு விடுதலையாகி பாதுகாத்தது போல நாங்கள் இயேசு ஜீவனை பருவ தேவத்தை கொடுக்குது குடும்பத்துக்கு பட்ட தேசம் வழியாக ஒப்பாறு ஊழியத்தை எங்களை ஒப்புடுகிறார் ராஜா. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆசிரியத்தை வழிநடத்தப்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபங்களும் எங்கள் ஜீவனுடைய நல்ல விதாவே நண்பர்களும் பிள்ளைகளும் செய்தியை ஷேர் பண்ணி 100 பேருக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 24/3/2022 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.